வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தை 12 வீடுகளாக்கி அதில் 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் வைத்து அலங்கரித்தார்கள். ஒரு ஆன்மா இந்த பூமியில் ஜனனம் எடுக்கும் பொழுது, இந்த மண்ணில் பிறக்கும் பொழுது, இந்த 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியிலையும் ஒரு நட்சத்திரத்திலையும் அந்த ஜனனம் என்பது நிகழும். ஒவ்வொருவருடைய கர்ம வினைப்படிதான் அந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் நிகழும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும். அப்ப நாம் வீட்டில் குழந்தைகள் அதிகம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ அதே மாதிரி குழந்தைகளை போல் எல்லோருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விலங்குகள், அதாவது மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. சின்ன குழந்தைகள் முதல் பெரிய வயசானவங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாம் வளர்க்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியை கண்டறியக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த விலங்குகள்கிட்ட இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்னல்களை அது தாங்கி கொண்டு நிறைய வீடுகளில் விலங்குகள் கூட அந்த உயிரை இழக்கும். தன்னை வளர்க்கும் எஜமானனுக்காக தன் உயிரையே கொடுக்கும். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, எல்லாருமே எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் வளர்க்க முடியாது. ஏன்னா அதுலேயும் வந்து நமக்கு எது நேர்மறை சக்தியை கொடுக்கும், இந்த விலங்கு இந்த பறவையை வளர்த்தா நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்கணும். இல்லை தெரியாமல் நமக்கு வந்து எதிர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த விலங்கு பறவைகளை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு நாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாயை வந்து இந்த ராசிக்காரங்க தான் வளர்க்கணும், இந்த ராசிக்காரங்க வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்படி 12 ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் எந்த விலங்கு பறவைகளை வளர்த்தா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும், அவங்க வீட்டில் வந்து செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பசு மாடு வளர்க்கலாம். அதே மாதிரி சேவல், ஆமை, மீன், யானை இதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடிய விலங்கினங்களும் பறவை இனங்களும். இப்போ யானை மயிலெல்லாம் வந்து தேசிய விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் வீட்டில் வச்சு நம்ம வளர்க்க முடியாது, அப்படியே வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. சரி, அப்போ இதெல்லாம் வளர்க்க முடியாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வளர்க்க முடியாத உயிரினங்களை ஒரு படமாக நம்ம வீட்டிலேயோ நம்ம வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலேயோ வச்சுக்கலாம். இல்லைன்னா அதனுடைய சிலைகளை வாங்கி வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க குரங்குக்கு தின்பண்டம் வாங்கி கொடுக்கறது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் வளர்க்கலாம். அதே மாதிரி இவங்க கண்டிப்பாக காளை மாடை வளர்க்கக்கூடாது. காளை மாடை இவங்க வளர்த்தாங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாகும், எதிரி வலுப்பான், பல பிரச்சனைகளுக்கு இவங்க ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க பசு, சேவல், ஆமை, மீன், யானை இந்த விலங்கினங்களையும் பறவைகளையும் வளர்க்கலாம். இல்லைன்னா இதனுடைய படங்களை வைத்து வழிபாடு செஞ்சால் இவங்களுக்கு மிகவும் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.
எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.